ஸோ ஹாய் ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சியான் விக்ரமோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 10 seconds கூட ஆகலை ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணி. இதோ இப்போ என் கையில் தான் இருக்குது. ஸோ பார்த்துட்டே வந்து நான் ரிவ்யூ கொடுக்குறேன். ஸோ எப்படி இருக்குது நீங்களும் பார்த்துட்டு சொல்லுங்கள். எடுத்தவொடனே ஒரு ஆர்மி பேஸ்டு காட்டுறாங்க. மும்பை அட்டாக்னு ஒன்று காமிச்சு ஒரு ஆக்ஷன் பேக்டு மூவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்னு அந்த வட்டத்துக்குள்ள சிக்கி தவிச்சு என்னால் ஒன்றும் பண்ண முடியல. ஸோ காஷ்மீர் ஷெடியூலில் எடுத்த மாதிரிலாம் ஷூட் காட்டுறாங்க. ஸோ பார்த்திபன் சார் இருக்காரு பாருங்க, உள்ள பாருங்க. ஒரே சிந்தனை ஒரே நோக்கம் உள்ள சில பேர் ஒன்று சேர்த்து. ஓ, ராதிகா மாமாவும் படத்தில் இருக்காங்க போல. சிம்ரான் மேம் இருக்காங்க படத்தில். ஒரு டீமை உருவாக்கி அதில் ஒரு 10-11 பேரை வந்து வச்சு ஒரு அண்டர் கவர் மிஷின் மாதிரி பண்ணோன்ட்டு காமிச்சிருக்காங்க. இது இருக்கும். ஸோ விக்ரம் சார் வந்து ஃப்ளைட்லேருந்து ஜம்ப் பண்ணி காமிக்கிறாங்க. இன்ட்ரெஸ்டிங். விக்ரம் சார் காமிச்சிருக்காங்க. எடுத்தோடனே ஒருத்தரை பட்டாளம் மண்டையிலே சிக்கியில் படுக போட்டு தான் என்ட்ரி ஆகுறாரு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது ஜெயிலர் படத்தோட வில்லன் வர்மா வந்து என்ட்ரி கொடுக்குறாரு. நான் லுக்காக ஸ்டைலிஷாக இருக்கார் அவர் லுக்லாம் பார்த்தா. ஸோ கௌதம் வாசுதேவனும் படத்தை நடிச்சிருக்காரு போலங்க. அவர் எப்படிங்க அவரே வந்து நடிச்சு படத்தை எடுத்து அவரே நடிச்சிருக்காரு. ஒரு கிரிக்கெட் ஃபீல்டிங் வச்சு ஒரு செட்டப் மாதிரி ஒரு டைலாக் சொல்கிறாரு, ஒன் ஸ்பஞ்ச் டேட்டாக் மாதிரி. ஸோ நல்லா இருக்கு. Oh my god. நம்ம முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சந்திக்கும் போது பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு பேர்ட் வாட்ச் கேட்டிருப்பீங்க, பயங்கரமா இருக்கு. ஆல்ரெடி நம்ம ட்ரீசர்ல பார்த்துருப்போம், அதே வச்சுட்டாரு எடுத்து கௌதம் நினைக்கிறேன். ஸோ சூப்பர் சூப்பராக இருக்குங்க. ஸோ ரொம்ப வருஷமாக இந்த படத்துக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். எப்படா ரிலீஸ் பண்ணுவீங்கன்ட்டு எல்லா ஃபேன்ஸும், ரொம்ப ஜென்ரல் ஆடியன்ஸ்லேருந்து நார்மல் ஆடியன்ஸ் வரைக்கும் எல்லாமே இந்த படத்துக்காக ரொம்பவே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ வரைக்கும். ஸோ இது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து நவம்பர் 24 ரிலீஸ் ஆக போகுதுன்ட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம், நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். படம் சூப்பராக இருக்குது. ட்ரெய்லர் வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஒரு மும்பை அட்டாக்லேருந்து காமிக்கிறாங்க. அந்த மும்பை அட்டாக் பண்ணுறதுக்காக ஒரு டீம் வந்து உருவாக்கியிருக்காங்க அதை காப்பாற்றுறதுக்கு. அந்த 10 பேருன்றதில் வந்து ஒருத்தர் மட்டும் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டாக ஒரு ஆள் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ விக்ரமை வந்து 11 ஆளாவது ஒரு கிரிக்கெட் டீம் மாதிரி செட் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க. அந்த டீமில் வந்து விக்ரம் தான் ஸ்பெஷலிஸ்ட், அவர் தான் ஹெட் கமாண்டர் மாதிரி இருக்கார். அவர்லேருந்து தான் வந்து எல்லா டீமும் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதில் ராதிகா மேம், பிராத்திபன் சார், நெக்ஸ்ட்டு வந்து டிடி, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கௌதம் வாசுதேவன் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரா, எப்படியா அவர் படம் மட்டும் தானே எடுப்பார், எப்படி நடிக்கணும்னு செஞ்சுருக்காரா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா. பார்த்தீங்கன்னா ட்ரெய்லரில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதில் அவர் வந்து ஒரு கிரிக்கெட் பவுன்சர், அப்புறம் வந்து ஃபீல்டிங் பண்ணுற செட்டப்லாம் வச்சு ஒரு டைலாக் பேசியிருக்காரு. ஸோ படத்துலேயும் நம்ம அதை எதிர்பார்க்குறோம். ஸோ இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா இருக்குது விக்ரமோட கம்பேக். ஆல்ரெடி இப்போ தங்கலன்னு ஒரு படம் வந்து இருக்குது, அது எப்போ பிளாக் பஸ்டராக போகணும்னு தெரில. லியோக்கு அப்புறம் இந்த படம் வந்து எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஸோ இப்போது இந்த சியான் விக்ரம் சாரோட இந்த துருவ நட்சத்திரம் படம் வந்து நவம்பர் இல்லை ரிலீஸ் ஆகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், படம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி வந்து அவர் எடுத்த படம் என்னென்ன நோக்கி பாயும் தொட்டால் சரியாக போகலை, அதுவும் வந்து வெயிட் பண்ணி தான் பார்த்தோம். ஸோ இதுவுமே நம்ம வெயிட் பண்ணி இந்த படம் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு பெருசாகவே இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை இந்த ட்ரெய்லர் வந்து எந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ பாய்.